பழைய பாரம்பரிய பாடலை பாட போகிறோம். பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும், ஆனால் இங்கே நம்ம சபையில் நிறைய புதிய ஆட்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்துக்கே புதியவர்கள். பழைய ஆட்களுக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரில. சில நேரத்தில் அவங்க பாடுறதை பார்த்தா அர்த்தம் தெரியாத பாடுறாங்க கூட இருக்குன்னு இருக்கு. நான் கூட சின்ன வயசில் சில நேரத்தில் அர்த்தம் தெரியாமல் பாடிருக்கேன். சத்தாய் நிஷ்கலமாயின்னு ஒரு பாட்டு இருக்குது, என்ன அர்த்தம் எனக்கே வழங்க, ஃபாரின் லாங்குவேஜ் மாதிரி பாடின்னு இருக்கு. இப்படி மனப்படமா இது? ஆமே நல்ல இல்லையான்ற பாட்டு. ஆமே நல்ல இல்லையா இல்லை, மகத்துவ தம்பராபரான்னு இருக்குது. மகத்துவ தம்பராபரானா தேவலோகத்தின் மகத்துவ இறைவன். வேதநாயக சாஸ்திரியர் எழுதின பாட்டு. ரெண்டாவது ஸ்டான்ஸால் ஓம் அனாதி தந்தார், ஓம்ன்ற வார்த்தைக்கு அவரே அர்த்தம் தர்றார். பாட்டு புஸ்தகத்திலே போட்டிருக்கு, திருவார்த்தை, த இட்டர்னல் வேர்டு. அவர் என்ன தந்தார், அவர் வந்தார், இறந்தார், உயிரோடு எழுந்தார், உன்னதத்துக்கு சென்றார். அதுக்காக ஆமே நல்ல இல்லையா. வெற்றி கொண்டு ஆர்ப்பரித்து கொடும் வேதாளத்தை சங்கரித்து பிசாசை வெற்றி சிறந்தார். கொடுமையான அந்த வேதாளம் பிசாசை அழித்து ஒன்றுமில்லாமலாக்கி வெற்றி கொண்டார். முறித்து பத்ராசன கிறிஸ்து மறித்து பாடுபட்டு உத்தரித்து முடித்தார். அப்படின்னா பத்ராசன கிறிஸ்துனா, பத்ராசனம்னா தேவலோக தலைமை ஆசனத்தில் வீற்றிருக்கும் நாயகன். உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவர்கள்லாம் வாசிக்கிறோம் நம்ம. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்தவை பற்றி வாசிக்கிறோம். அதைத்தான் அப்படி சொல்கிறார், பத்ராசன கிறிஸ்துன்னு இல்லையா. அப்புறம் சாவின் கூர் ஒடிந்து அப்படியே என்ன நடந்தது, மரணம் உயிர்த்தெழுதல் என்ன நடந்ததுன்னு அப்படியே சொல்லியிருப்பாரு. சாவின் கூர் ஒடிந்து மடிந்து தடுப்பு சுவர் இடிந்து, இதெல்லாம் பைபிளில் இருக்கு. அப்படியே விழுந்து ஜீவனே விடிந்து, நம்மளுக்கெல்லாம் ஜீவன் விடிவு காலம், ஜீவன் பிறந்து விடிவு காலம் உண்டாகி தேவாலய திரை ரெண்டாய் கிழிந்து ஒழிந்தது. அடுத்த ஸ்டான்ஸ், வேதம் நிறைவேற்றி, அதாவது வேத வசனம் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் தீர்க்க தரிசனமாய் நிறைய சொல்லியிருக்கு. மறிப்பார் உயிரோடு எழும்பார், அதெல்லாம் நிறைவேறியிருக்கான் உயிர்த்தெழுதல் மூலமாக. மெய் தோற்றி மீட்டு கரையேற்றி, அதாவது மெய் தோற்றினா உண்மையை வெளிப்படுத்தி, ட்ரூத் இஸ் ப்ரூவன். மெய் தோற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி, எல்லா பிசாசனுடைய பொய்களையும் வெளிப்படுத்தி வெளியரங்கமாக்கி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பத்ராசன தேற்றி வாழ்வித்தார். மறுபடியும் வருது அந்த பத்ராசனம். அங்கே உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர் பாவிகளை தேற்றி மாற்றி எல்லாம் பண்ணி வாழ்வித்தார். கடைசியில் தேவ கோபம் தீர்ந்து அழகையின் தீமையெல்லாம் சேர்த்து, அழகையின் தீமைனா பாதாளத்தின், அதாவது நரகத்தின், நரக சக்திகளின் சகல தீமைகளையும் எல்லாத்தையும் சேர்த்து முடிந்தது. ஆவலுடன் சேர்ந்து பணிந்து கொண்டாடி களி கூர்ந்து மகிழ்ந்து அதையெல்லாம் ஒன்றுமில்லாமலாக்கி எல்லாத்தையும் முடித்தார் தம்முடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக. அற்புதமான பாடல், எல்லாம் நல்லா பாடணும். காலையில் ரெண்டு சர்வீஸ்லேயும் நல்லா பாடினாங்க ஜனங்க. 4:30 எப்படி வரும் பாட்டுன்னு யோசித்தேன் நான் காலையில். அர்த்தம் சொன்னால் நல்லா வரும். நான் தமிழ் புலவர்னு உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கலாம், யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க பாருங்க. ரொம்ப சரியான ஆளுங்கெல்லாம், சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறீங்க. இல்லை நானே ஒருத்தர் விசாரிச்சுட்டு தான் வந்தேன், இது அர்த்தம்லாம் கரெக்டாக வேலை வெளியே கேட்டு தெரிஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்னேன். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம், நல்லா உற்சாகமாக பாடுவோம். கொண்டாட்டத்தின் நாள் இது. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதனால தான் அவ்வளோ ஆர்ப்பாட்டத்தோடு நடக்குது. இன்றைக்கி மெய்யாகவே ஆர்ப்பாட்டத்தோடு பாட வேண்டும், எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். Hallelujah, amen, hallelujah.
ஆமென் அல்லேலூயா.
செய்கிறான்.